வணக்கம் நண்பர்களே, நுண்துதுமி ரமணன். அமரர் சாண்டில்யன் அவர்கள் எழுதிய நீல்விழி, அத்தியாயம் 19. 10 நாட்களில் பவள மாலையை பெற்றுக்கொள்வதாக கூறிவிட்டு அரசகுமாரி சென்ற வழியே அறையிலிருந்து ஜடிலனும் வெளியேறியதும் தர்மாதிகாரியான மாறன்காரி நீண்ட சிந்தனையில் திளைத்தார். அன்று பெண்ணாகடத்தில் ஏற்பட்டுள்ள நிகழ்ச்சிகள் அவர் மனதை பெரிதும் உலுக்கிவிட்டிருந்தன. பல்லவ சக்கரவர்த்தியான நந்திவர்மனோ துணைப்படை ஏதுமின்றி தன்னந்தனியாக பெண்ணாகடத்தின் பெரும் கடை வீதியில் உலாவியதும் அரசகுமாரிக்கு பவள மாலை வாங்கி அளித்ததும் ஏதோ கதைகளில் நடக்கும் சம்பவமாக அவருக்கு தோன்றியதே ஒழிய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயமாக அவருக்கு தோன்றவில்லை. ஆனால் அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கின்றது என்பதை உணர்ந்தாலும் தாம் அதை நினைத்து பிரமிக்கும் அந்த நேரத்தில் கூட பல்லவ சக்கரவர்த்தி பெண்ணாகடத்திலேயே உறைகிறார் என்று நினைப்பாலும் அப்படி சக்கரவர்த்தி பெண்ணாகடம் வந்திருப்பதால் தர்மாதிகாரி என்ற முறையில் தனக்கும் சில பொறுப்புகள் இருப்பதை எண்ணியதாலும் எதற்கும் குழம்பாத மாறன்காரியின் மனம் அன்று பெரிதும் குழம்பியே கிடந்தது. தவிர பல்லவ சக்கரவர்த்தியின் ஆணைக்குள் அடங்கிய சோழ நாட்டுக்குள் அவர் வருவதானால் சோழ மன்னனே அவரை எதிர்கொண்டு உபசரிக்க வேண்டிய அவசியம் இருக்க பெண்ணாகடத்தின் தர்மாதிகாரியான தான் பல்லவ மல்லரை மாளிகைக்கு அழைத்து வந்து உபசரிக்க வேண்டியது தனது கடமை என்பதை உணர்ந்திருந்த மாறன்காரி அவர் மாறு வேடத்தில் வந்திருப்பதால் அவரை உபசரிக்க முடியாது, ஆனால் அவரை இங்கிருந்து காப்பாற்றி அனுப்ப வேண்டியது எனது கடமை அல்லவா என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டார். ஆனால் எப்படி காப்பது, எப்படி அனுப்புவது என்பது மட்டும் அவருக்கு புரியவில்லை. பரம விரோதிகளான இரு அரசர்களை தாங்கியுள்ள பெண்ணாகடத்தின் கதியும் அப்படி ஒன்றும் திருப்திகரமாக இல்லை என்பதையும் அவர் சந்தேகமற தெரிந்து கொண்டிருந்தார். பாண்டியனான ஜடிலன் இங்கு வழிப்போக்கனாக வந்து இந்த கோட்டையை வலுப்படுத்துகிறான். பல்லவ சக்கரவர்த்தி இங்கு வாணிகனாக வந்து கோட்டை சூட்சமங்களை பார்க்கிறான். இருவருமே நீல்விழியை அடைய பார்க்கிறார்கள். ஆகையால் இரு மன்னர்கள் சண்டையும் இங்குதான் நடக்கும். எப்படி நடக்கும், அதன் விளைவு எப்படி என்பதை அந்த இரு மன்னர்கள் தான் அறிவார்கள் என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டார். பிறகு சரேலன தன் கையில் இருந்த ஓலையை பிரித்து மீண்டும் படித்தார். அந்த ஓலையின் வாசகம் விசித்திரமாயிருந்தது. பெரிய கடை கூல வாணிகருக்கு வணிக நம்பி எழுதி கொள்வது, இங்கு வாணிப விஸ்தரிப்புக்கு சமயம் வந்துவிட்டது. நான் முன்பு எழுதியது போல தகுந்த பொருட்களுடன் இங்கு வணிகர்களை அனுப்புவதோடு தாங்களும் வந்து சேரவும், மற்ற உதவிகளுக்கு அரண்மனை சென்று அமைச்சரிடம் கேட்கவும். இவ்வளவுதான் இருந்தது அந்த கடிதத்தில். ஜடில பராந்தகன் உண்மையில் நந்திவர்மனுடன் போரிடுவதானால் தனது படையை வரவழைக்காமல் வணிகர்களை ஏன் வரவழைக்கிறான்? மாறன்காரிக்கு அடியோடு புரியவில்லை. மற்ற உதவிகளுக்கு அமைச்சரை கேட்கும்படி எழுதியிருக்கிறான். வாணிபத்துக்கு அமைச்சரிடமிருந்து என்ன உதவி கிடைக்கும் என்று தன் மனதுக்குள் கேள்வியை எழுப்பிக் கொண்டார். அதற்கு விடை ஏதும் காணாததால் பெருமூச்செறிந்தார். பிறகு ஓலைக்கு தமது முத்திரையிட்டு காவலன் ஒருவனை விழித்து அந்த ஓலையை கொடுத்து பாண்டி நாடு என்று அதை குறித்த விலாசத்தில் செருப்பிக்குமாறு உத்தரவிட்டார். கரவந்தபுரம் மாறன்காரி அவர்கள் இத்தனை கவலையுடனும் பெரும் குழப்பத்திற்கு ஆளாகியிருந்த அதே சமயத்தில் சிறிதும் குழப்பமோ கவலையோ இன்றி சிறைச்சாலையை நோக்கி நடந்து கொண்டிருந்தான் ஜடில பராந்தகன். சிறைச்சாலைக்கு சென்றதும் சிறைச்சாலை காவலனை நோக்கி தான் அன்று படுத்து கொள்ள போவதாகவும் ஆகவே தனக்கு ஒரு அறையை காலி செய்து வைக்குமாறும் கூறினான். பிரபு, இங்கு எதற்கு நீங்கள் படுக்க வேண்டும்? படுப்பதற்கு தான் அரண்மனை இருக்கிறதே. இருக்கிறதப்பா, இங்கிருக்கிற அமைதி அரண்மனையில் இல்லை. தவிர இந்த சிறைக்கரையில் சில விருந்தினர்கள் இன்று இரவு வருவார்கள். விருந்தினர்களா? இங்கா? ஆம், இன்று தர்மாதிகாரி யாரையும் தண்டிக்கவில்லையே. அவரால் தண்டிக்க முடியாதவர்கள் வருவார்களப்பா. சோழ நாட்டில் இருந்தா? அரசர் அனுப்புகிறாரா சிறைக்கு யாரையாவது? இல்லை இல்லை இல்லை, வருகிறவர்கள் சிறை விருந்தாளிகள் அல்ல என்று கூறிவிட்டு வேறு எதுவும் விவரிக்காமல் வாவிக்கரை பாதையை நோக்கி நடந்தான் ஜடிலன். அரை நாளிகைக்குள் அப்பாதை மூலம் வாவிக்கரை அடைந்த ஜடிலன் அங்கிருந்த ஒரு மரத்தில் அரசகுமாரி சாய்ந்து கொண்டிருப்பதை பார்த்து அவளை நெருங்கினான். அரசகுமாரி அவனை திரும்பி பார்க்கவும் இல்லை, எதுவும் பேசவும் இல்லை. அவள் மிகுந்த கோபத்தில் இருக்கிறாள் என்பதை புரிந்து கொண்ட ஜடிலன் அவளை நன்றாக அணுகி நீல்விழி என்று அழைத்தான். அன்பு நிறைந்த சொற்களில் என்ன சீற்றத்துடன் நெருப்புத் துண்டம் போல் உதிர்ந்தது அந்த ஒற்றை சொல். அந்த சொல்லை உதிர்ந்தபின் அவளின் பவள இதழ்கள் கடுமையுடன் உட்புறம் மடியவும் செய்தன.
இதழ்கள் மடித்து பக்கப்பகுதிகளில் சற்று நீண்டதால் அவள் அழகிய கன்னங்களில் குழி விழுந்தன. அடடா, எத்தனை அழகாயிருக்கிறது என்று அதை எண்ணினான் ஜடிலர். அரசகுமாரிக்கு கோபம் அதிகம் போலிருக்கிறது. கையாளாகாதவர்களை கண்டால் எனக்கு கோபமல்ல ஏற்படுவது, வெறுப்பு. என் மீதா வெறுப்பா? ஆம். ஏன் நெல்விழி, நீங்கள் சுரணை கெட்டவர்கள். இதை சொன்னபோது அவள் கண்கள் அவனை சுட்டெரித்து விடுவது போல் பார்த்தன. அவள் கோபத்திற்கு அவனுக்கு காரணம் தெரிந்திருந்தாலும் தெரியாதவன் போலவே நடித்தான். அவள் தோல் மீது மெல்ல தனது வலது கையை வைத்தான். அதை தனது வலது கையால் பிடித்து அகற்றினாள் நெல்விழி. அகற்றி அந்த கையை பலமாக பற்றிய வண்ணம் கேட்டான் ஜடிலன். அரசகுமாரி, நான் எப்படி சுரணை கெட்டவன்? அரசகுமாரி தனது கையை திமிரவோ விடுவித்துக் கொள்ளவோ முயலவில்லை. நெருங்கிய அவன் உடலிலிருந்து தனது உடலை விலக்கிக் கொள்ளவும் முயலவில்லை. ஆனால் அவள் தோரணையில் வெறுப்பு நன்றாக பிரதிபலித்தது. அந்த வெறுப்புடன் சொற்களும் முதிர்ந்தன அவள் இதழ்களிலிருந்து. உங்களுக்கு எதற்காக சோழர் குலவாளை கொடுத்தோம்? இந்த கோட்டையை காக்க. கோட்டையை மட்டுமா? உன்னையும் காக்க. யாரிடமிருந்து? பல்லவ மன்னனிடமிருந்து, கொங்கர்கோனிடமிருந்து. அவர்களில் ஒருவன் எனக்கு பவள மாலை வாங்கி தருகிறான். அதை பார்த்து கொண்டு நீர் நிற்கிறீர். பிறகு அவன் சென்றதும் அந்த பவள மாலை ஏற்கும்படி என்னிடமே கூறுகிறீர். வெட்கமா இல்லை உங்களுக்கு? இதில் வெட்கம் என்ன இருக்கிறது? ஆம் ஆம், உங்களுக்குத்தான் அதற்கு பொருள் தெரியாதே என்று கூறிவிட்டு அவள் குறுக்கு பாதை வழியே மாளிகை செல்ல புறப்பட்டாள். அவளை வழிமறித்து அவள் இருகைகளையும் பற்றி கொண்டான் ஜடிலன். இதோ பார் நெல்விழி, நந்திவர்மன் இழிவான எண்ணத்துடனோ அல்லது அரசன் என்ற முறையிலோ உனக்கு பவள மாலையை கொடுத்திருந்தால் கடைவீதியில் நடந்திருக்கக்கூடிய விளைவுகள் வேறாயிருந்திருக்கும். இன்றுள்ள பெரிய வீரர்களில் நந்திவர்மனும் ஒருவன். பரம வைஷ்ணவன், திருமாலிடம் அசையா பக்தி கொண்டவன். அத்தகைய வைணவன் கௌரவ குறைவாக யாரிடமும் நடந்து கொள்ள மாட்டான். உனக்கு காணிக்கையாக தரப்பட்டிருக்கிறது பவள மாலை. சக்கரவர்த்தி குடிமக்களுக்கு பரிசு கொடுப்பதும் வணிகர்கள் அரச குலத்தாருக்கு காணிக்கை அளிப்பதும் தவறாகாது. தவிர தனித்து வந்திருக்கும் அந்த மாவீரனை இங்கு மடக்குவதும் பாண்டியர் வீரத்திற்கு பெருமை தராது. இதையெல்லாம் யோசித்துத்தான் கடைவீதியில் நான் நந்திவர்மனை எதிர்க்கவும் இல்லை, அவனை புரிந்து கொண்டதாக காட்டிக்கொள்ளவும் இல்லை. நாங்கள் இருவரும் எதிர்போதும் காலம் வரும், அன்று உன் பவள மாலை என் கை வாளில் இருக்கும். நீல்விழியின் பெருவிழிகள் அவன் ஆவேசத்தை கண்டு வியந்தன. நந்திவர்மனை நீங்கள் பெரிதும் மதிக்கிறீர்கள்? ஆம் நீல்விழி, பல்லவ மன்னன் அனைவராலும் மதிக்கத்தக்கவன். அவர் உங்களை மதிக்கிறாரா? ஆம், மதிக்கிறான். என்ன அத்தனை திட்டமாக சொல்கிறீர்கள்? அந்த மதிப்பை காட்டத்தான் தன்னந்தனியாக பெண்ணாகடம் வந்திருக்கிறான். எனக்குள்ள துணிவு அவனுக்கும் உண்டு என்று வலியுறுத்தவே வணிக வேடம் பூண்டிருக்கிறான். நீல்விழி, உலகில் பெருமக்கள் எப்பொழுதோ ஒருமுறை பிறக்கிறார்கள். அவர்களில் நந்திவர்மனும் ஒருவன். அவனை எதிர்த்துதான் நான் பாண்டிய அரசை விஸ்தரிக்க வேண்டும். அந்த விஸ்தரிப்பு இந்த பெண்ணாகடத்தில் துவங்கும். பெரும் போர் ஒன்று இங்கு நிகழும் நீல்விழி. நீல்விழி அசைவற்று நின்றால் சில வினாடிகள். பிறகு கேட்டால், போருக்கு ஆயத்தம் எதையும் காணோமே? இன்னும் 2 நாட்களில் உனக்கு தெரியும் என்று கூறிய ஜடிலன், நீ அரண்மனைக்கு செல் என்று கூறி அவளை அனுப்பி வைத்துவிட்டு மீண்டும் சிறைச்சாலைக்கு வந்தான். அவன் கூறியபடி தனி அறை ஒன்றை சிறைக்காவலன் ஒழித்து விட்டிருந்ததால் அதற்குள் படுத்து கொண்டான். படுத்தாலும் உறங்கவில்லை அவன். சாளரத்தின் மூலமாக தெரிந்த நட்சத்திரங்களை பார்த்து கொண்டிருந்தான். புஷ்ய நட்சத்திரம் உச்சிக்கு வந்ததும் எழுந்து சிறைக்கம்பிகள் மூலம் தூரத்தே தெரிந்த விஜயன் இருப்பிடத்தை நோக்கினான். நீண்ட நேரம் எந்த ஒரு நிகழ்ச்சியும் இல்லை அங்கு. பிறகு உள்ளிருந்து பந்தம் ஒன்று வெளிவந்தது. அதைத் தொடர்ந்து வணிக வேடத்தில் நந்திவர்மனும் துறவியும் வெளிவந்தனர். அவர்களை பின்பற்றி விஜயனும் வந்தான். மூவரும் சிறைச்சாலையை நோக்கி வந்ததும் அதை அடுத்த நெடுக இருந்த உட்கோட்டை மதில் சுவரை கையால் சுட்டிக்காட்டினான் நந்திவர்மன். முக்கியமாக 3 விற்கூடங்களை சுட்டிக்காட்டினான். பிறகு ஏதோ விடுவிடுவென்று கூறினான். விஜயன் அதை புரிந்து கொண்டதற்கு அறிகுறியாக தனது தலையையும் அசைத்தான். பிறகு மூவரும் கோட்டை சுவரை நோக்கி செல்லவே ஜடிலனும் மெல்ல அறையிலிருந்து வெளிவந்து அவர்களை தூரத்திலிருந்தே தொடர்ந்தான். நந்திவர்மன் கோட்டை பூராவையும் நிதானமாக சுற்றி பார்த்தான். பிறகு கோட்டையை முற்புறத்தில் சூழ்ந்து நின்ற காவிரி ஆற்றை நோக்கினான். அங்கும் ஏதோ சிலவற்றை கூறினான். பிறகு திரும்பி கோட்டையின் பிரதான வாசலுக்கு வந்து விஜயனிடம் விடைபெற்று வெளியே சென்றான். நந்திவர்மன் காட்டிய ஒவ்வொரு இடத்தையும் திரும்ப திரும்ப மனதில் எண்ணி பார்த்தான் ஜடிலன்.
அதை பற்றி என்ன என்ன பெருமைக்குரியும் மகிழ்ச்சியும் ஜடிலன் முகத்தில் கலந்து உலாவின. மீண்டும் சிறைக்கு வந்த ஜடிலன் அந்த அறையில் நிம்மதியாக படுத்து உறங்கினான். பொழுது விடிந்து நீண்ட நேரம் மட்டும் அவன் எழுந்திருக்கவில்லை. அவன் மெதுவாக எழுந்தபின் சிறை கோட்டத்துக்கு அருகிலேயே தனது நீராட்டத்தை முடித்து கொண்டு அந்த இடத்திலேயே ஆடை கொண்டு வர கட்டளையிட்டு புத்தாடை புனைந்தான். பிறகு அந்த சிறைச்சாலை சுவரில் கரித்துண்டுகளை எடுத்து கோடுகளை கிழித்து பார்த்து கொண்டிருந்தான். அந்த சமயத்தில் உள்ளே நுழைந்த தர்மாதிகாரி, ஜடிலா, நேற்றிரவு இங்கு நீ கழித்ததாக கேள்விப்பட்டேன். ஆம். ஏன் அரண்மனை பிடிக்கவில்லையோ? நான் முதலில் வந்த இடம் இதுதானே? முடியும் இடமும் இதுவாகவே இருக்கப் போகிறது என்று உணக்கின்றேன். அப்படித்தான் எனக்கும் தோன்றுகிறது. சரி, இப்படி வாருங்கள், இதை பாருங்கள் என்று தான் சுவரில் தீட்டியிருந்த கறிக்கோடுகளை காட்டினான். தர்மாதிகாரி நீண்ட நேரம் அந்த கோடுகளை கவனித்தார். அவை சொன்ன கதையையும் அவர் புரிந்து கொண்டார். நீ இதன் சூட்சமங்களை எப்படி உணர்ந்தாய்? நீ நானாக உணரவில்லை. வேறு யாராவது காட்டி கொடுத்தார்களா? ஆம். யார்? எனக்கு பாடம் கற்பிக்கும் திறமையுள்ள ஒருவர். உன்னாசானா? ஆம். யார் அவன்? தர்மாதிகாரிக்கு உடனடியாக பதில் சொல்லவில்லை ஜடிலன். அவரை ஏறெடுத்து நோக்கினான். பிறகு மரியாதை கலந்த குரலில் கூறினான், அவர் நந்திவர்மன்.